நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு அருகே ஐயப்பா நகர் என்ற இடம் அமைந்துள்ளது இங்குள்ள காய்கறி மார்க்கெட்டில் ஷேக் பாபா என்ற நாப்பத்தி வயது முதியவர் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் அப்பகுதியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் ஷேக் பாபா அந்த மாணவியின் வீட்டிற்குள் சென்று அவரை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் அதன் பிறகு வீட்டில் மாணவி தடியாக இருக்கும் போதெல்லாம் ஷேக் பாபா அவரை மிரட்டி கற்பழித்து வந்துள்ளார் திடீரென ஒரு நாள் மாணவியின் தாயார் அவருடைய செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் தொடர்ந்து ஷேக் பாபாவிடம் பேசி வந்ததும் தெரியவந்தது உடனடியாக தாய் மகளிடம் விசாரணை நடத்திய போதுதான் தனக்கு நேர்ந்த இன்னல்கள் அனைத்தையும் மகள் கூறியுள்ளார் உடனடியாக மாணவியின் பெற்றோர்கள் அந்த பகுதி காவல் நிலையத்தில் சென்று ஷேக் பாபா மீது புகாரும் அளித்தனர் புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் ஷேக் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு சம்பவத்தில் கோவை ஆரஸ்புரம் பகுதியை சேர்ந்தவர்தான் முகமது வாசிக் வயது இருபத்தி ஒன்பது தனியார் நிறுவன ஊழியர் இவருக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பதினாலு வயது சிறுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நட்பாக பழகியதால் சிறுமியின் வீட்டிற்கு முகமது வாசிக் அடிக்கடி சென்று வந்துள்ளார் சம்பவத்தன்று சிறுமியின் பெற்றோர் இல்லாத நேரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற முகமது வாசிக் சிறுமியை பாலியல் வளாதகரமும் செய்துள்ளார் பெற்றோர்கள் வீடு திரும்பியதும் நடந்த சம்பவத்தை கூறி சிறுமி கதறி எழுதுள்ளார் இதில் அதிர் இதில் ஆட்சி அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் இது குறித்து மேற்கு அனைத்து மகளிர் போலீசிலும் புகார் செய்தனர் புகாரின் பேரில் போலீசார் முகமது வாசிக்கை கைதும் செய்தனர் பின்னர் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்